ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, உங்கள் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாலயன் BA6 அந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் வாங்குறத நீங்கள் ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்ம வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது தான், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க காய்ச்சி, நீ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பைக்கு. ஸோ இதை நார்மலாக காமிச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வித்தியாசமாக நிப்பாட்டி இருக்கும். ஸோ எப்படி இருக்குது இந்த பைக்கு, நித்தி இருக்க ஸ்டைலுன்னு சொல்லிட்டு கீழே நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வித்தியாசமாக காட்டணும் எதனா அப்படின்னு சொல்லிட்டு தான் வித்தியாசமாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, நன்றி. ஸோ அதே ஆதரவை அப்படியே மேலும் மேலும் கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா. ஸோ இப்போது ஓனர் நான் வெல்கம் பண்ணிடுறேன், சரிங்களா. வெல்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ரைடில் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்கா. சரி ப்ரோ, உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ்குமார். நான் வந்து 2010 ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எஃப்செட் வச்சிருந்தேன். இந்தியன் டெரைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வாங்கணுன்றதுக்காக இந்தியாவில் இருக்க எல்லா இடமும் ஆஃப் ரோடுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் ஹிமாலயன் எடுத்துட்டேன். ஓகே, 1 இயர் ஆகுது ஹிமாலயன் எடுத்து. வர March 14 ஆச்சுன்னா இது பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட வேண்டியது. சூப்பர் சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். ஓகே, அப்புறம் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இந்த பைக் தான் வாங்கணும்னு ஏம் பண்ணி வாங்கினீங்களா, இல்லை வேறு என்ன பைக்கெலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுமாரி இந்த பைக் எப்படி செலக்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இந்த பைக் வாங்குற மாதிரிலாம் ஒரு ஐடியாவே இல்லைன்ட்டு. நான் வந்து பைக் ஒன்று வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்கிரேட் பண்ணணும், ஏன்னா வந்து 150cc பைக் தான் வச்சுருக்கோம், அப்கிரேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் என்ன பண்ணேன், போய் பைக்ஸ் பார்த்தேன். ஹிமாலயன் ஐடியாவே கிடையாது, இம்பீரியலி பார்த்தேன் நான் பெனலியில். அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வழியில் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருந்துச்சு, ஜஸ்ட் போய் பார்த்தேன். இந்த வண்டி வந்து அப்போ வந்து விட்டுருந்தாங்க, 2020 மாடல் விட்டுருந்தாங்க, BA6 விட்டுருந்தாங்க. சரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமான்னு போது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு எடுத்து ஓட்டி பார்த்தேன். செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு, செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ரைடே வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிப்போச்சு இந்த வண்டி. அதனால் வந்து டப்புன்னு உடனே புக் பண்ணிட்டோம். வேறு வண்டியே கிடையாது, வாங்கினேன் இந்த வண்டி தான்ப்பா வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு, அதாவது இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பராக சொல்லிங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக்கில் வாங்கிட்டீங்க, இதோட ப்ரைஸ் நீங்கள் வாங்க சொல்லி. நான் வாங்கும் போது இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,33,000 வந்துச்சு. ஓகே, இது ஆர்டிஓ எல்லாத்தையும் சேர்த்து, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து 33 வந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்ந்தும் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா என்னென்ன போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு ஒன்றும் பெருசாக நான் இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடல. இந்த வந்து ஆம் கார்டு போட்டிருக்கேன், அப்புறமேட்டு இன்ஜின் கார்டு போட்டிருக்கேன். இது ரெண்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வரும், வேறு எதுவும் நான் போடலை. ஆமாம், எதுவும் போடலை, எதுவும் பண்ணலை. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இது வந்து ஷோரூமில் பண்ணது. ஆமாம், ஷோரூம்லேயே வந்து எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20K தான் வருது எல்லாமே. உங்களுக்கு அந்த சைடு கேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 20K சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலான்ற மாதிரி ஐடியாவில் விட்டுட்டேன் நான். ஒரு லாக்டவுன் வந்ததுனால இன்னும் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போல, இன் ஃபியூச்சர்ஸில் பண்ணணும் அது. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஆஃப்டர் ஷோரூமில் இந்த ஆக்சரிஸ்லாம் போட்டிருக்கீங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன ஆக்சரிஸ் இந்த பைக்கு? நீங்கள் எனக்கு சைட் ரெயில் ஃபுல்லாக வந்து சைட் ரெயில் போடணும். இன்னும் வந்து நான் லைட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், நான் ஒன்றா இப்போ தான் அப்படி ஃபாக் லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன், அது ஹை பீம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சைட் ரெயில் போடணுன்றிருக்க மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. வண்டியை வந்து ரீபெயிண்ட் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு தீம் பைக்காக மாற்றலான்ற மாதிரி, ஒரு யூனிக் அதில் காட்டணுன்ற மாதிரி, ஒரு தீம்டு பைக்காக மாற்றணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட்டு இப்போ லாக்டவுன் ஃபுல்லாக முடிஞ்சக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு அதை பற்றி எடுக்கலான்ருக்கேன். பண்ணிவிடுங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக்லாம் எடுத்துட்டீங்க, ஸோ எப்படி இருக்குது இதோட ரைடிங் சிட்டியில், எப்படி இருக்குது ஹைவேல, எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இந்த வண்டி எடுத்து நான் இந்த பீரியட்லேயே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க சில பேர் இந்த 200 kg வெயிட்டு, அதுவும் ராயல் என்ஃபீல்டு, நம்ம எப்படி வளைச்சி வளைச்சி ஓட்டுறது, பெண்ட் பண்ணி ஓட்டுறது, சிட்டிக்குள்ளே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்குமானது அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஒரு R15 ஓட்டுறீங்களோ
அந்த மாதிரி குழந்தை மாதிரி நம்ம சொல்ற பேச்செல்லாம் இவன் கேட்பாப்புல அப்படியே அழகா உள்ள புந்து புந்து போப்புல. இதே வந்து நம்ம ஹைவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைவேல எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டில் வந்து தோ மோஸ்ட் ஸ்மூத்தஸ்ட் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக வந்து எந்த ஒரு பாடி பெயினே இல்லாமல் நீங்கள் நான் வந்து கொடைக்கானல் ரைட் போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே போனேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாடி பெயினே இருக்காது, நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துக்கலாம். அந்த மாதிரி இன்கேஸ் வந்து இப்போ வந்து மீட்டியர்லாம் லான்ச் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் வந்து வைப்ரேஷன் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க, பட் ஆனால் இது அப்பயே வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், அது ஒரு யூனிக்கா அதுதான். அது மீட்டீரியல் வந்து ஓகே, அது வந்து நல்லா இருக்கும். பட் நீங்க இந்த இந்த வெஹிக்கிள் வச்சு நீங்க எந்த டெரைன் வேணாலும் தைரியமா போயிடலாம். போக முடியாது, நீங்க வந்து ஒரு ஆஃப் ரோட் டக்குன்ட்டு ஒரு இடம் ஒரு ஆஃப் ரோட் ஆயிடுது, நீங்க யோசிப்பீங்க அந்த வெஹிக்கிளை வச்சுட்டு ஆஹா போகலாமா இறக்கலாமா வண்டி. நான் இந்த வண்டியை வச்சுட்டு அந்த மாதிரி எந்த இடத்துலயும் யோசிச்சதே இல்லை, இறக்கி ஏற்றிடுவேன் எந்த இடமா இருந்தாலும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு பயப்படவே வேணாம், பயப்படவே தேவையில்ல இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாங்கினதுலேருந்து இன்னும் இன்னும் பெரிய கோளாறு எனக்கு எதுவும் வச்சதில்லை. மைனர் மைனர் ப்ராப்ளம்லாம் வரும் அப்பப்போ, அது நம்ம கம்பெனியில் கொடுத்து சரி பண்ணுற மாதிரி இருக்குது சார். இதுவரையும் எங்கே எங்கெல்லாம் லாங் ரைட்லாம் போயிருக்கீங்க? நான் இப்போது ராயல் என்ஃபீல்டு எடுத்தாவே லாங் ரைட்காக தான் எடுப்பாங்க சில பேர், ஸோ அதுக்காக கேட்குறேன். நான் இது வரைக்கும் வந்து லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், அப்புறம் ஏலகிரி ஏற்காடு அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன், அப்புறம் நேட்டிவ் பிளேஸ் கடலூர் அது வந்து அடிக்கடி போயிட்டு வரும், வீக்லி 2 weeks ஒன்ஸ் அது போயிட்டு வந்துடும். லாங் ரைட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நான் கேள்விப்பட்ட வரையே சாட்டர்டே சண்டேலாம் மோஸ்ட்லி ரைட்டில் தான் இருப்பீங்க, எனக்கே வந்து ஒரு ஷெடியூல் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அப்படிதான், சாட்டர்டே சண்டே ஆனாலே ஒரு ரைடு போகணுன்ற மாதிரி ஒரு ஐடியா ஆகிப்போச்சு. அதனால வந்து இந்த வண்டி வாங்கினதுலேருந்து எல்லா சாட்டர்டே சண்டேவும் ஏதாவது ஒரு ஷார்ட் ரைடாவது ஒரு லாங் ரைடர் போயிட்டு வந்துடும் கன்ஃபார்மாக. ரைட்டில் தான் இருப்பார் சாட்டர்டே சண்டே. ஸோ நானே ஒரு 3-4 வாரமாக அவரை கான்டாக்ட் பண்ணி ஷெடியூல் வாங்கி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மேன் வந்து ரொம்ப பிஸி மேன், ரைடில் பிஸியாக இருப்பார், ரைடில் பிஸியாக இருப்பார். சரிங்க ப்ரோ, இப்போ ரைட்ல போறீங்களா? சோ இது மைலேஜ்ல எவ்வளவு தெரியும்? ஏன்னா இன்னைக்கு பெட்ரோல் விலைக்கிற விலைக்கு ஒன்றும் பணம் இல்லை, நீங்க ரைடு வேற சாட்டர்டே சண்டே ரெகுலரா போறீங்களா, அதனால கேக்குறேன். நம்ம மைலேஜ் வந்து மைலேஜ் நம்ம இதுல வண்டி பார்க்கவே முடியாது. ஒரு 25 தரது வந்து ஹைவேல, ஒரு 25 தரும் சிட்டிக்குள்ள, 20 தான் தரும். நம்ம மைலேஜை பார்த்தா நம்மளோட ஹாப்பினஸ் இல்லைன்றது என்னோட மோட்டிவ், அதனால வந்து நான் அதை பார்க்கறதுல, அதனால எவ்வளோ பெட்ரோல்னாலும் போட்டுறது. இப்போ கூட டேங்க் ஃபில் பண்ணி, நம்ம டேங்க் ஃபில் பண்ணால் 1300 ருபீஸ் குடிச்சிட்டாப்ல. எத்தனை லிட்டர் இப்போ வந்து 14.5 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, கடைசி 5.5 லிட்டர்ஸில் தான் பெட்ரோல் பங்க்குள்ளே போனேன். ஸோ ஓகே ஓகே, நான் மைலேஜ்னு சொல்லிட்டீங்க. ஸோ பிக்கப் எப்படி இருக்குது? ஓகே, பிக்கப் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டருக்கு அடுத்தபடியாக இருக்க ஒரு நல்ல பிக்கப் உள்ள வண்டி இதுதான். இதுக்கு இந்த ஆமாம், இந்த 400 சிசிக்கு இந்த ஒரு பிக்கப் வந்து நல்ல பிக்கப் தான். ஓகே, அதனால் பிக்கப் வந்து குறை சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடு டூரிங் வெஹிக்கிள்ன்றனால நம்ம ரொம்ப பிக்கப்லாம் எதிர்பார்க்க முடியாது, பட் டீசெண்டான பிக்கப். அதுக்குன்னு ரொம்ப மோசமாக இருக்கா, நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணுன்ற மாதிரி ஐடியாலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு யோசிக்காமல் ஓவர்டேக் பண்ணலாம். அந்த விதத்தில் வந்து இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி. நல்ல வண்டி. டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ? நான் வந்து ஒரு 130 வரைக்கும் போயிருக்கேன், 130-135 போயிருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது 130 போனாலே அந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது ஆக்சுவலாக. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அது விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப பெர்பெண்டிகுலராக இருக்குது. எல்லா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுமே ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்பேன். இந்த வண்டியில் வந்து நான் அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை நான். சரி, என் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து என் தலைக்கு மேலே போயிருந்தனால கரெக்டாக வச்சுருக்கேன். அந்த 110க்கு மேலே போனாலே அது ஓவர் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருந்தது அந்த விண்ட்ஷீல்டு. அதனால் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து 90-100 வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கில் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூப்லெஸ் டயர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இதில் வந்து டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எதனா பஞ்சர் ஆகி நிறைய பல்ப் எதனா வாங்கிருக்கீங்களா ரைட்டில்? வாங்கியிருக்காது ஆக்சுவலாக. வந்து இந்த ஃபோக்ஸ் வீல் இருக்கும் போது வந்து நம்ம டியூப்லெஸ் வந்து போட முடியாது, அதனால் வந்து நம்ம வந்து டியூப் உள்ள வண்டி தான் தருவாங்க. ஏன் ஃபோக்ஸ்னால் வந்து நீங்கள் ஆஃப் ரோட் போகிறது ஃபோக்ஸ் தான், ஏன்னா அலாய் வீல்லாம் உடச்சிக்கும் முழுக்குன்ட்டு. அதனால் வந்து ஃபோக்ஸ் வீல் தான் அதுக்கு பெஸ்ட் இந்த டெரெனுக்கு. ஆனால் வந்து நான் 2 டைம் லாங் ட்ரைவ் போகும்போது பஞ்சர் ஆகிருக்கு. 2 டைமே வந்து தெய்வதாச்சனமாக வந்து பஞ்சர் ஆன இடத்துலே பக்கத்துலேயே ஒரு பஞ்சர் கடை இருக்கனால கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் தள்ளிட்டு போய். ஆனால் நான் எப்பயுமே ரைட் பண்ணும்போது ஒரு பஞ்சர் கிட் எடுத்துகிட்டு தான் போவேன் எப்பயுமே, ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸ் மோட்டர் வச்சுருக்கேன், நான் ஏர் மோட்டர் அது வச்சுருக்கேன். செகண்ட் டைம் பஞ்சர் ஆகும்போது ஒரு மேஜர் பஞ்சர் ஆகி நான் டியூபே மாற்றுற மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு நட்டு உள்ளேருந்து கிழிஞ்சிருச்சு ஃபுல்லாக டயர், ஐ மீன் டியூபே கிழிஞ்சிருச்சு. நான் இந்த வண்டி வாங்கி 2வது டயர் மாற்றிட்டேன் நான், அது டயருமே வந்து இந்த சேட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. இப்போ என்ன ப்ரோ, இதுவும் சேட்டு தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது சேட்டை தவிர எதுவும் கிடைக்கல, எம்ஆர்எஃப் கிடைக்கல. நான் கேட்டேன், எம்ஆர்எஃப் தான் ப்ரிஃபர் பண்ணேன், பட் எம்ஆர்எஃப் இல்லைன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சேட் போட்டிருக்கேன், பட் சேட்டுமே வந்து எனக்கு 6000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இது பட்டன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அது அந்தளவுக்கு நான் ரஃபாக ஓட்டுறவனும் இல்லை, ஆனாலும் போயிடுச்சு. இப்போ செகண்ட் டயர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
போகுது. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் வந்து இதில் வந்து ரொம்ப லாங்காக கொடுத்துருப்பாங்க ஆஃப் ரோட் மாரி, அது எப்படி இருக்குது சஸ்பென்ஷன், ஓகேவா இல்லை? ஆ, ஆக்சுவலாக அந்த அளவுக்கு லாங்காக கொடுத்துருக்கனால தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுது என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து பேக் சஸ்பென்ஷன் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். லாஸ்ட் சர்வீஸ் அப்போ கூட நான் கேட்டேன், கொஞ்சம் சஸ்பென்ஷன் ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நான் வந்து வண்டி வாங்கின புதுசில் வந்து நான் என் கால் ஃபுல்லாக கீழே வைக்க முடியாது, நான் வந்து குதிகால் மட்டும் தான், ஐ மீன் நுனிக்கால் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் காலுமே வைக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் கேட்டேன் சார், சஸ்பென்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு சஸ்பென்ஷன் ஹைட் ஏற்றி கொடுங்கன்னு. பட் அப்படி சஸ்பென்ஷன் ஹைட் ஏற்றிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஓவராக வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்கு வரும், ஸோ அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், வேணால் சொல்லுங்கள் மாற்றி தரேனாரு. அப்புறம் நானும் யோசிச்சு, அது ரொம்ப ஸ்டிஃபாகிடும் சஸ்பென்ஷன் நம்ம ஹைட் ஏற்றினோம்னா, ஸ்டிஃபாக இருக்கனால நம்மளுக்கு வந்து ஃபுல் வைப்ரேஷனே இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கனால தான் நம்மளுக்கு வைப்ரேஷன் தெரியாமல் இருக்குது, ஏன்னா நம்ம உடம்புக்கு வைப்ரேஷன் வரும். அதனால் வந்து சஸ்பென்ஷன் இது வந்து பெஸ்ட்டு சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, பேக்கை பொறுத்த வரைக்கும் சரி. இந்த வண்டிக்கு இந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஷன் வச்சால் தான் வந்து நம்மளால் வந்து ஸ்மூத்தாக வந்து போக முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த வண்டியில் பிரேக்கிங் பொறுத்தவரையே இல்லை, வந்து ஏபிஎஸ் வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அது நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டியிருக்கீங்களா ஆன் பண்ணி ஓட்டிங்க, எப்படி அது ஃபீல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸ் வந்து இனிஷியலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு இல்லாமல் ஹிமாலயனில் மோஸ்ட் ஆஃப் த வண்டிக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே அந்த இனிஷியல் பிரச்சனை இருக்கும். ஏபிஎஸ் பேக் ஏபிஎஸ் இருந்தாலுமே அது எப்பயுமே வந்து ஏபிஎஸ் ஆஃபில், ஒரு சில டைம் ஆஃபில் இருக்கும். நம்ம ஹார்டாக பிரேக் அடிக்கமா வீல் ஜாம் ஆகும். நான் அதை கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பேக் டிஸ்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ரீசெண்டாக கூட அந்த மாதிரி ஆச்சு. நான் சில டைம் வந்து பேக் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி விட்டு ட்ரிஃப்ட் அடிக்கிறது உண்டு. அது அந்த ஆஃப் ரோட் பண்ணும்போது நம்மளுக்கே அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்துடும், நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு. அது ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் ரொம்ப வந்து இந்த வண்டியை ரொம்ப ரோகா யூஸ் பண்ணதில்லை, அப்படியே குழந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இயர் பர்த்டே வச்சிருக்கேன். ஆமாம், இந்த வண்டி பேர் ரயன். ரயன்னா வந்து யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்து கிங்னு அர்த்தம். ஸோ வந்து கிங் கிங் அது கிங்குன்ற மாதிரி என்னோட கிங்கு என்னோட குழந்த மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட் பர்த்டே வந்து அப்படியே ஃபஸ்ட் பர்த்டே வரைக்கும் செல்லமாக வச்சிருப்போம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இவர் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, அப்புறம் இன்ஜினில் ஏன்னா வைப்ரேஷன் இப்போ நீங்கள் ரைட் பண்ண சொல்ல இல்லை சவுண்டு அதெல்லாம் ஏன்னா மோர் ஹீட் எதனா ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே இரடிகேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பழகிடுச்சு ப்ரோ, அது அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புது இன்ஜின்றனால எப்பயுமே இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்போஷர் அதிகம். மித்த வண்டியில் இருக்க மாதிரி ஃபேரிங்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிடும், நீங்கள் போகிற வேகத்துக்கு கூல் ஆகிடும். நம்ம மோஸ்ட்டாக வந்து பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் ரைட் பண்ணுறனால நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது மெயினாக. பட் ஆனால் இங்கே சிட்டியில் ரைட் பண்ண சொல்ல வேணா நீங்கள் அதை மேபி ஃபீல் பண்ணலாம் எப்பயாவது, அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி ஒரு சினாரியஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம. ஓகே ஓகே, அதனால் வந்து அவ்வளோ நான் ஃபீல் பண்ணதில்லை. இன்ஜின் நாய்ஸும் வந்து ரொம்பலாம் இருந்ததில்லை. இன்ஜின் நாய்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து எனக்கு இந்த ஹெல்மெட் போட்டிருக்கனால என்னவோ தெரியலையான்னு தெரில. பட் ஆனால் இன்ஜின் நாய்ஸ் வந்து மித்த புல்லட்டுக்கெலாம் மித்த ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது இது ராயல் என்ஃபீல்டில் ஒரு யூனிக்கான வண்டிங்க, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். சரி ப்ரோ, வேறு இப்போ இதோட வந்து என்னதான் இப்போ வந்து BS6 இருந்தாலுமே, ஸோ இதில் வந்து ஹைலோஜன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ LEDலாம் கொடுக்கல. ஸோ அந்த ஹைலோஜன் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ண சொல்ல நைட் ட்ராவலும் அதிகமாக பண்ணுவீங்க, ஸோ அப்போ வந்து அதோட லைட் வெர்ஷன் எப்படி இருக்குது ரோட்டில் ஸ்ப்ரிட்? அது கொஞ்சம் வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்ல போனோம். அந்த வண்டியில் லாங் ரைடுக்கு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து LED கொடுத்துருக்கலாம், அவங்க இன்னும் அந்த பழமை மாறாத தன்மையை மாற்றாமல் இருக்கணுன்றதுக்காக என்னோ ஹாலோஜன் வச்சுருக்காங்களோ இன்னும் தெரியல. அவங்க அந்த ஹாலோஜன் வச்சுருக்காங்க, நம்மளால் வந்து ஹை பீம்லேயே வந்து ஹாலோஜன் வச்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 50 meters தான் நம்மளுக்கு ஒரு விஷன் வந்து அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. அதனால் தான் நான் எக்ஸ்ட்ரா அந்த ஃபாக் லைட் வச்சுருந்தேன். நான் ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணாமல் அப்படியே ராவாக வச்சுருக்கணும், அந்த பைக்குன்ற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்தேன். என்னால் வந்து லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது மோஸ்ட்டாக நைட்டில் போகிறப்ப பாட் ஹோல்ஸ் தான் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கிட்ட வந்து தெரிகிற மாதிரி இருந்தாலும் டப்பு டப்புன்னு உள்ளே இருக்கும். இந்த வண்டியில் எவ்வளோ பெரிய பாட் ஹோலில் நம்ம இறக்கி ஏற்றினாலும் ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது, லைட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளையனுக்கு வந்து ரொம்ப அது பிரச்சனையாக இருக்குது. நம்ம ரெண்டு மூணு பிள்ளையன்ஸ் வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி, நான் எப்பயுமே ரைட் போகும்போது பிள்ளையன் ஒருத்தவங்க உட்கார வச்சு தான் போவேன் நான், அது ஸ்டார்டிங்லேருந்து அந்த பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்களாம் வந்து ஒரு முகம் சொல்லிக்கிறாங்க சார், நம்மளால் அந்த நம்மளுக்கு ஓட்ட தெரியலையோ நினச்சிக்கிறாங்களோ நினச்சிட்டு அதுக்காகவே ஒரு ஃபாக் லைட் வாங்கி டெடிக்கேட்டாக வச்சுட்டு நான். இப்போ வந்து இந்த ஃபாக் லைட் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஹிமாலயன் அதில் மாற்றிடலாம், அவங்க LED மாற்றினா நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்த கலர் பார்த்தீங்களா? அதுதான் ப்ரோ, அதை வேற சொல்லிட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது. வாங்கி ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் விட்டாங்க, அந்த க்ரீன் பார்த்ததுனால அந்த க்ரீன் மேலே அவ்வளோ
பெரிய லவ் ஆகி போச்சு. அதுக்குன்னு இந்த கலரை குறை சொல்ல முடியாது. இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன் இந்த கலரை. இதை விட அந்த கலர் வந்து இன்னும் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி ஆகி போச்சு. நான் வந்து அதான் நான் வந்து இப்போ நேற்று வந்து விசாரித்தேன் நான் ஷோரூமில், இந்த மாதிரி எனக்கு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி தருவீங்களான்ட்டு. இல்லை ப்ரோ, நீங்கள் சேல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் ப்ரோ வாங்கணுன்ட்டாங்க அவங்க. எக்ஸ்ட்ரா அந்த டேங்க் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அது நான் அதுவும் கேட்டேன் நான். அது இப்போ இல்லை ப்ரோ, ஸ்பேர்ஸ் கொஞ்சம் நாளில் வந்துடும் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்களே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி மாட்டிக்கலாம் ப்ரோ. நாங்கள் ஆமாம், நான் வந்து சரி ஓகே அந்த அளவுக்கு நம்ம போகணுமான்ற ஒரு இதில் இருக்கேன். பார்ப்போம், இல்லைன்னா நான் தான் ஒரு தீம்டு இது வச்சிருக்கேன். மாடிஃபிகேஷன், அந்த தீம்டு மாடிஃபிகேஷன் ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ரெண்டு ஐடியா இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம். குடி சீக்கிரம். சரி சூப்பர். ஆர்என் சவுண்ட் வந்து எப்பயுமே நார்மலாக இதில் கொடுத்துருக்க, ராயல் என்ஃபீல்டில் கொடுத்துருக்க சவுண்டு தான் அது. எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஹாரனே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கனால. ஆமாம், இதுவே இருக்குது, இதுவே லவுடாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நீ என்ன லவுடு கேட்குறேன்றேன். நான் வந்து எனக்கு ட்ரெயின் ஹாரன் மாதிரி நல்லா லவுடாக வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். சர்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு நல்ல ஹாரனு கிடச்சா அதுவும் மாற்றிடுவோம் நான். சீட் கம்ஃபர்ட் ப்ரோ? சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீட் மேலே நான் நெட்டட் மெஷ் போட்டிருப்பேன். இது ஆக்சுவலாக இது வந்து கம்பெனிலே வரல, நானே எக்ஸ்ட்ராவாக போட்டேன். ஏன்னா வெளியில் நம்ம பல இடத்துல எடுத்துவோம். இதில் வந்து டூரிங் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்ம வீட்டில் இருக்க சோஃபா சீட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அமுங்கும். இன்னும் பெட்டராக கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தேர. ஆனால் நம்ம ஊரில் வந்து லைட்டாக யாராவது ஒரு ஸ்க்ராச் போட்டாலுமே கிழிஞ்சிடற மாதிரி தான் இருக்காது. அதனால தான் அது மேலே வந்து இந்த மெஷ் கொடுத்தேன். இந்த மெஷ் கொடுத்ததோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த எவ்வளோ சூரிய எவ்வளோ வெயில் நின்னாலும் நம்மளுக்கு டக்குன்னு ஏறி உட்காந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னால் லாங் ட்ரைவ் போகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும், ஏறி ஏறி நேரியும். அதுக்காக நான் டவல் மாதிரி ஒன்று வச்சு அதை போட்டுட்டு அதில் தான் ரைட் பண்ணுவேன். வித்தெல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம், கன்ஃபார்மாக. எங்களுக்கும் கொஞ்சம் லாங் ரைட் அப்போ நான் போகிறப்ப நான் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் போட்டுக்கிட்டு பேக் பண்ணி அழகாக. ஆக்சுவலாக என் பிள்ளைனு எப்பயுமே என் கூட வர பிள்ளைன் எல்லாமே ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பின்னாடி இருக்க நான் கட்டுறதுல வந்து அழகாக அவங்க சாஞ்சிட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு வர மாதிரி வருவாங்க. அவங்க வந்து அந்த ரைடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கூட பிள்ளைங்க வரவங்க மட்டும்தான். அழகாக வீடியோ எடுத்துகிட்டு அழகாக ஃபோன் பேசிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து வண்டியில் உட்காந்து பண்ணுறோம். அந்தளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அழகாக வந்து ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இடமாகவும் இருக்கும். சரி, நீங்கள் கப்புலாக எதாவது வந்து ட்ராவல் என்ன பண்ணணும்னா பெட்டராக ஹிமாலயன் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களோட பார்ட்னரை வந்து நீங்கள் அழகாக கூட்டின்னு போகலாம். ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அழகாக என்ன ப்ரோ? கரெக்டாக அதுதான். நிறைய போயிருக்காரு சொல்கிறாரு, பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கம்பெனி போகிறப்போகாது. இந்த பைக்கில் அட்வான்டேஜ்னா என்ன நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அதை சொல்லுங்கள். இந்த பைக்கில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் தான், அது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம என்ன தான் இந்த வண்டி எந்த டெரெயினில் ஓட்டினாலும் உங்கள் உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக போய்ட்டு ஸ்மூத்தாக வந்துடலாம். இன்றைக்கி தினத்தில் நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நம்ம வண்டி இப்போ வந்து என்ன ரேஷ் வேணாலும் ஓட்டிக்கிட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் நான் நம்ம ஏஜ் ஆனதுக்கப்புறம் அது வந்து பின்னாடி ப்ராப்ளம் தரக்கூடாது. ஆனால் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆள் கூட இந்த வண்டியை எடுத்து இன்றைக்கி ஓட்டுறாங்க ப்ரோ. நான் கூட பார்த்தேன் இன்றைக்கும் இந்த ஒரு 50 இயர்ஸ் ஏஜ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்து லாங் ரைட் போவாங்க. அந்தளவுக்கு இந்த வண்டி ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வந்து வண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கும். எல்லா வைப்ரேஷன் எல்லா பாட் ஹோல்ஸில் ஓடுற எல்லா வைப்ரேஷன் எல்லாத்தையும் அது எடுத்துக்கும், நம்மளுக்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான வண்டி, ப்ளஸ் வந்து மைலேஜ் வந்து டீசெண்டாக கொடுக்குற வண்டி. இந்த ஒரு ஸ்மூத்னஸ்க்கு இந்த ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு மைலேஜ் அது கரெக்டான மைலேஜ். சூப்பர். இப்போ இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியோட பிரேக்கிங் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அந்தளவுக்கு வேகமாக போனதில்லை, ஆனாலும் அந்த நான் ரெண்டு டைம் பேக் பிரேக் பேட் மாற்றிட்டேன், பிரேக்கிங் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டைம் நான் அந்த இந்த கன்சோல் மாற்றிட்டேன், ஸ்பீடோமீட்டர் கன்சோலை மாற்றிட்டேன். அது வந்து உள்ளே ஏதோ வைப்ரேஷன், அது கம்பெனிலே வந்து அவங்க ஏதோ பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கனால ஒரு ஒரு கன்சோலாக நான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கு. வாரண்டி இருக்க வரைக்கும் அவங்க மாற்றி தந்துடுறாங்க. வாரண்டி போனதுக்கப்புறம் நம்ம தான் மாற்ற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன் கம்பெனினாவே, அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுறேன்ற மாதிரி இருக்காங்க. இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம், வேறு எதுவுமே பெருசாக எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி அதுவும் ரைட்லாம் போயிட்டு அப்படியே ரைடோட தான் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் ப்ரோ, இங்கே இருக்க வாங்க ப்ரோனா ஏதோ ரைடில் இருக்க வந்து வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரைடோட வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே வண்டி பார்த்தீங்களா வந்த ஸ்பீடில் அப்படியே மேலே வீலிங் வச்சு நிற்க வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு விரித்தனமாக ஓடிட்டு இருக்காரு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பார்ப்போம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. காய்ஸ் வந்து கடைசியே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். See you guys in next video. Bye guys.